Welcome to our exercise 4.2 continuation video, question number 9. First subdivision, if tan theta equal to 3, find tan 3 theta. If sin a equal to 12 by 13, find sin 3a. இது நம்ம செகண்டா படிச்சு ஒரு 6 ஃபார்முலாவை பேஸ் பண்ணி சம்ஸ்னா சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல tan theta equal to 3 னு கொடுத்துட்டு அந்த யூஸ் பண்ணி tan 3 theta ஃபைண்ட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு tan 3a ஓட ஃபார்முலா தெளிவா தெரிஞ்சாலே போதும். tan 3a equal to 3 tan a minus tan cube a by 1 minus 3 tan square a. இது புக்கில் பேஜ் நம்பர் 83ல இருக்கிற 6 ஃபார்முலா பேஸ் பண்ணி எல்லா சமயம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அங்கே ஏக்கு பதிலாக எங்கே டீட்டாவை யூஸ் பண்ண போகிறோம். டேன் 3 டீட்டா ஈக்குவல் டு 3 டேன் டீட்டா மைனஸ் டேன் கியூப் டீட்டா பை 1 மைனஸ் 3 டேன் ஸ்கொயர் டீட்டா. நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேன் டீட்டா ஈக்குவல் டு 3னு கொடுத்துருக்காங்க. அப்போ எங்கெல்லாம் டேன் டீட்டா இருக்கோ அதுக்கு பதிலாக 3 ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். 3 இன்ட்டு டேன் டீட்டாவுக்கு பதிலாக 3 மைனஸ் டேன் கியூப் டீட்டா. ஸோ டேன் டீட்டாக்கு போல 3 பவர்ல இங்கே 3 பை 1 மைனஸ் 3 இன்ட்டு டேன் டீட்டாக்கு போல 3 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ 3 இன்ட்டு 3 இங்கே 9, 3 கியூப்னா 3 இன்ட்டு 3 9, 9 இன்ட்டு 3 27 பை 1 மைனஸ் 3 இன்ட்டு 3 ஸ்கொயர் போனால் 9. ஸோ 9 மைனஸ் 27னா மைனஸ் 18 பை 1 மைனஸ் 3 இன்ட்டு 9னா 27. ஸோ 1 மைனஸ் 27 ஈக்குவல் டு 26. நியூமரேட்டரில் மைனஸ் 18, டினாமினேட்டரில் மைனஸ் 26. மைனஸ் மைனஸ் கேன்சல்னா 18 பை 26, டூ டேபிளை கேன்சல் பண்ணால் 9/13. ஸோ டேன் 3 டீட்டா ஈக்குவல் டு 9/13. செகண்ட் சப்டிவிஷன், இஃப் சைன் ஏ ஈக்குவல் டு 12/13, அதை யூஸ் பண்ணி சைன் 3ஏவோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னன்னா சைன் 3ஏ ஈக்குவல் டு 3 சைன் ஏ மைனஸ் 4 சைன் கியூபி. இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும், நம்ம ஈஸியாக சம சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ சைன் 3ஏ ஈக்குவல் டு 3 இன்ட்டு சைன் ஏக்கு பதிலாக 12/13 மைனஸ் 4 இன்ட்டு சைன் கியூபிஏ. ஸோ மூலம் சைன் ஏக்கு பதிலாக 12/13 பவர்ல இருந்து 3 அப்ளை பண்ணுவோம். தென் ரெண்டுத்துக்கு என்ன காமனாக இருக்குன்னா 12/13 அது மட்டும் காமனாக எடுத்துடலாம். ஸோ 12/13 காமன் எடுத்துட்டா ரிமைனிங் 3 மட்டும் இருக்கும், மைனஸ் 4 இன்ட்டு 12/3 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது 12/13 இன்ட்டு 12/13 12 இன்ட்டு 12 144, 13 இன்ட்டு 13 169. ஸோ இங்கே அப்ளை பண்ணும்போது இதுக்கு பதிலாக 144 பை 169, 144 இன்ட்டு 4னா 576 பை 169. தென் இங்கே கிராஸ் பண்ணும்போது 169 இன்ட்டு 3னா 507 மைனஸ் 576 பை 169. ஸோ இங்கே மைனஸ் பண்ணும்போது 507 மைனஸ் 576ல் மைனஸ் 69 பை 169. தென் நீங்கள் மல்டிபிளிகேஷன் பண்ணும்போது 12 இன்ட்டு 69னா 828, தென் மைனஸ் எடுத்துக்கலாம். 13 இன்ட்டு 169னா 2197. குவஸ்டின் நம்பர் 10, இஃப் டேன் சைன் ஏ ஈக்குவல் டு 3/5, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் காஸ் 3a அண்டு டேன் 3a. ஸோ சைன் ஏவை மட்டும் கொடுத்துட்டு அதை யூஸ் பண்ணி காஸ் 3a வேல்யூவும் டேன் 3a வேல்யூ ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு காஸ் 3a ஃபார்முலா தெரிஞ்சுக்கலாம். காஸ் 3a ஈக்குவல் டு 4 காஸ் கியூபிஏ மைனஸ் 3 காஸ் ஏ. அதே போல் டேன் 3a ஈக்குவல் டு 3 டேன் ஏ மைனஸ் டேன் கியூபிஏ பை 1 மைனஸ் 3 டேன் ஸ்கொயர் ஏ. ஸோ நம்மக்கிட்ட வெறும் சைன் ஏ மட்டும்தான் இருக்குது. ஸோ காஸ் 3a கண்டுபிடிக்கணும்னா காஸ் ஏவோட வேல்யூ வேணும். அதே போல் டேன் 3a ஃபைன் பண்ண போகிறோன்னா டேன் ஏவோட வேல்யூ வேணும். ஸோ இப்போதைக்கு இந்த சைன் ஏவை மட்டும் யூஸ் பண்ணி காஸ் ஏவோட வேல்யூ அண்ட் டேன் ஏவோட வேல்யூ ஃபைன் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறமா காஸ் 3a அண்டு டேன் 3a ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். ஸோ டேன் சைன் ஏ ஈக்குவல் டு 3/5. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1. ஸோ காஸ் ஸ்கொயர் ஏ வேணும்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ, காஸ் ஏ மட்டும் வேணால் ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. தென் சைன் ஏவோட வேல்யூ 3/5. ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ஸோ ரூட் ஆஃப் 1 மைனஸ் 9/25. ஸோ கிராஸ் பண்ணும்போது 25 மைனஸ் 9னா 16/25. ஸோ ரூட் ஆஃப் 16னா 4, ரூட் ஆஃப் 25னா 5. ஸோ டேன்
cos a equal to 4 by 5 இதை யூஸ் பண்ணி இப்ப tan a ஓட வேல்யூ tan a equal to sin a by cos a sin a ஓட வேல்யூ 3 by 5 क्वेश्चनல கொடுத்திருக்காங்க தென் cos a ஓட வேல்யூ 4 by 5 5 and 5 கேன்சல்னா tan a ஓட வேல்யூ 3 by 4 சோ இப்போ நமக்கு sin a equal to 3 by 5 cos a equal to 4 by 5 tan a equal to 3 by 4 நெக்ஸ்ட் இப்போ காஸ் த்ரீ ஏ ஓட வேல்யூ காஸ் த்ரீ ஏ ஈக்குவல் டு ஃபோர் காஸ் கியூப் ஏ மைனஸ் த்ரீ காஸ் ஏ காஸ் ஏவோட வேல்யூ ஃபோர் பை ஃபைவ் ஸோ காஸ் ஏக்கு பதிலாக இங்கே ஃபோர் பை ஃபைவ் பவர் த்ரீ மைனஸ் த்ரீ இன்ட்டு காஸ் ஏக்கு பதிலாக த்ரீ பை ஃபோர் ஸோ ஃபோர் பை ஃபைவ் இப்போ காஸ் ஏவோட வேல்யூ ரெண்டு பக்கமும் ஃபோர் பை ஃபைவ் அப்ளை பண்ணுறோம் ரெண்டுத்தையும் என்ன காமனாக இருக்குன்னா ஃபோர் பை ஃபைவ் காமன் எடுத்துடலாம் ரிமைனிங் ஃபோர் இன்ட்டு ஃபோர் பை த்ரீ தி ஹோல் ஸ்கொயர் ஏன்னா ஒரு ஃபோர் பை ஃபைவ் காமன் வெளியே எடுத்துட்டோம் மைனஸ் ஆஃப் த்ரீ மட்டும் வரும் ஏன்னா ஃபோர் பை ஃபைவ் இங்கே காமன் எடுத்தாச்சு ஸோ ஃபோர் பை ஃபைவ் இன்ட்டு ஃபோர் ஃபோர் பை ஃபைவ் ஸ்கொயர் பண்ணும்போது ஃபோரை ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டீன் ஃபைவ் ஸ்கொயர் பண்ணால் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் த்ரீ ஃபோர் இன்ட்டு சிக்ஸ்டீன்னா சிக்ஸ்டி ஃபோர் பை டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் த்ரீ தென் கிராஸ் பண்ணும்போது சிக்ஸ்டீன் மைனஸ் த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ்னா செவன்ட்டி ஃபைவ் பை டுவெண்ட்டி ஃபைவ் 64 மைனஸ் செவன்ட்டி ஃபைவ்னா மைனஸ் லெவன் பை டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இன்ட்டு பண்ணும்போது ஃபோர் இன்ட்டு மைனஸ் லெவன்னா மைனஸ் ஃபார்ட்டி ஃபோர் ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தென் டேன் த்ரீ ஏ ஈக்குவல் டு த்ரீ டேன் ஏ மைனஸ் டேன் கியூப் ஏ பை ஒன் மைனஸ் த்ரீ டேன் ஸ்கொயர் ஏ டேன் ஏவோட வேல்யூ ஃபோர் பை த்ரீ அப்போ எங்கெல்லாம் டேன் ஏ இருக்கும் டேன் ஏக்கு பதிலாக சாரி த்ரீ பை ஃபோர் ஸோ டேன் ஏக்கு பதிலாக த்ரீ பை ஃபோர் ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஸோ த்ரீ இன்ட்டும் டேன் ஏக்கு பதிலாக த்ரீ பை ஃபோர் மைனஸ் டேன் ஏக்கு பதிலாக த்ரீ பை ஃபோர் தி ஹோல் கியூப் பை ஒன் மைனஸ் த்ரீ இன்ட்டும் டேன் ஏக்கு பதிலாக த்ரீ பை ஃபோர் தி ஹோல் ஸ்கொயர் த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் பை ஃபோர் மைனஸ் ஆஃப் த்ரீயை கியூப் பண்ணால் டுவெண்ட்டி செவன் ஃபோரை கியூப் பண்ணால் சிக்ஸ்டி ஃபோர் பை ஒன் மைனஸ் த்ரீ இன்ட்டும் த்ரீயை ஸ்கொயர் பண்ணால் நைன் ஃபோரை ஸ்கொயர் பண்ணால் சிக்ஸ்டீன் இப்போ நீங்கள் எல்சிஎம் பண்ணும்போது சிக்ஸ்டீன் கிடைக்கும் ஸோ சிக்ஸ்டி ஃபோர் கிடைக்கும் ஸோ இங்கேயும் சிக்ஸ்டி ஃபோர் வரணும்னா மல்டிப்ளை அண்ட் டிவைடிங் பை சிக்ஸ்டீன் அப்போ நமக்கு ஃபோர் இன்ட்டு சிக்ஸ்டீன்னா சிக்ஸ்டி ஃபோர் கிடைக்கும் ஸோ எல்சிஎம்மில் சிக்ஸ்டி ஃபோரை காமன் எடுத்துக்கலாம் நைன் இன்ட்டு சிக்ஸ்டீன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் மைனஸ் டுவெண்ட்டி செவன் ஹோல் டிவைடட் பை த்ரீ இன்ட்டு நைன்னா டுவெண்ட்டி செவன் பை சிக்ஸ்டீன் ஸோ மைனஸ் பண்ணி வர ஆன்சர் 144 மைனஸ் டுவெண்ட்டி செவன்னா 117 பை சிக்ஸ்டீன் ஸோ கிராஸ் பண்ணும்போது 16 மைனஸ் டுவெண்ட்டி செவன்னா மைனஸ் 11 பை சிக்ஸ்டீன் ஸோ 117 பை சிக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு மைனஸ் 11 பை சிக்ஸ்டீனை கிராஸ் பண்ணும்போது 16 பை 11ஆக கிடைக்கும் ஸோ மைனஸ் மேலே எடுத்துக்கலாம் கேன்சல் பண்ணும்போது 1 டைம் 16 4 டைம் 16னா 64 ஸோ இன்ட்டு பண்ணும்போது 117 பை 4 இன்ட்டு மைனஸ் 1 பை 11 இன்ட்டு பண்ணாங்க மைனஸ் 117 பை 4 இன்ட்டு 11னா 44 க்வெஸ்சன் நம்பர் 11 ப்ரூவ் தட் சைன் பி மைனஸ் சி பை காஸ் பி காஸ் சி ப்ளஸ் சைன் சி மைனஸ் ஏ பை காஸ் சி காஸ் ஏ ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் பி பை காஸ் ஏ காஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ எல்ஹெச்எஸ் எடுத்து ஆர்ஹெச்எஸ் ஜீரோன்னு கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணும்போது எல்ஹெச்எஸில் ஒவ்வொரு வேலையும் சால்வ் பண்ணுவோம் மொத்தம் இங்கே த்ரீ டேர்ம் இருக்குது ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் ஃபஸ்ட்டு ஒரு டேர்மை சால்வ் பண்ணி அதுக்கான ஆன்சர் தென் செகண்ட் டேர்ம் தென் தேர்ட் டேர்ம் த்ரீ டேர்மையும் ப்ளஸ் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் ஜீரோன்னு கிடைக்கணும் ஸோ ஃபஸ்ட் டேர்ம் இங்கே சைன் பி மைனஸ் சி பை காஸ் பி காஸ் சி சைன் பி மைனஸ் சிக்கு பதிலாக சைன் ஏ மைனஸ் பியோட வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம் சைன் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி ஸோ இங்கே சைன் பி மைனஸ் சி ஸோ சைன் பி காஸ் சி மைனஸ் காஸ் பி சைன் சி பை காஸ் பி காஸ் சி ஸோ டினாமினேட்டரில் இருக்கிற டேர்மை இந்த நியூமினேட்டரில் இருக்கிற டூ டேர்முக்கும் காமனாக பிரிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டேர்முக்கு காமனாக பிரிக்கும் போது சைன் பி சைன் சி பை காஸ் பி காஸ் சி சென்ட்ராங்க மைனஸ் காஸ் பி காஸ் காஸ் பி சைன் சி பை காஸ் பி காஸ் சி ஸோ கேன்சல் பண்ணும்போது காஸ் சி அண்டு காஸ் சி கேன்சல் சைன் பி பை காஸ் பினா டேன் பி அதே போல் இங்கே காஸ் பி அண்டு காஸ் பி கேன்சல்னா சைன் சி பை காஸ் சினா டேன் சி ஈக்குவேஷன் நம்பர் ஒன் சிமிலர்லி செகண்ட் டேர்ம் சைன் சி மைனஸ் சைன் ஏ பை காஸ் சி காஸ் ஏ
sin c minus a ஓட வேல்யூ sin c cos a minus cos c sin a by cos c cos a சேம் டினாமினேட்டர் இருக்கிற காமன் டேர்ம் டூ டேர்முக்கும் காமனாக பிரிக்கும் போது sin c cos a by cos c cos a minus cos c sin a by cos c and cos a ஸோ காமனாக பிரித்ததுக்கப்புறமா கேன்சல் பண்ணும்போது cos a and cos a கேன்சல்னா sin c by cos c tan c minus of cos c and cos c கேன்சல்னா sin a by cos a equal to tan a ஈக்குவேஷன் நம்பர் டூ சிமிலராக இதில் தேர்ட் டேர்ம் எடுத்துக்கலாம் தேர்ட் டேர்ம் சைன் ஏ மைனஸ் பி ஈக்குவல் ஏ மைனஸ் பி பை காஸ் பி காஸ் ஏ அண்டு காஸ் பி சைன் ஏ மைனஸ் பியோட வேல்யூ சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி பை காஸ் ஏ காஸ் பி சேம் இங்கே காமனாக பிரிக்கும் போது காஸ் ஏ காஸ் பி பை காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி பை காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி பை காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி கேன்சல் பண்ணும்போது டூ டேர்ம் இங்கே கேன்சல்னா சைன் ஏ பை காஸ் ஏனா டேன் ஏ மைனஸ் சைன் ஏ பி பை காஸ் பினா டேன் பி ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ ஸோ ஆட் ஒன் டூ த்ரீ த்ரீ டேர்மையும் ப்ளஸ் பண்ணும்போது கிடைக்க போகிற ஆன்சர் ஸோ இங்கே மைனஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் கேன்சல் மைனஸ் டேன் சி ப்ளஸ் டேன் சி ரெண்டும் இங்கே கேன்சல் ஆன்சர் அப்போ ஜீரோ Question number 12. If tan A minus tan B equal to X and cot B minus cot A equal to Y, prove that cot A minus B equal to 1 by X plus 1 by Y. X ஓட வேல்யூவும் Y ஓட வேல்யூவும் கொடுத்துட்டு அதை யூஸ் பண்ணி cot A minus B equal to 1 by X plus 1 by Y. LHS equal to RHS or RHS equal to LHS. நம்ம இங்கே RHS எடுத்து அதன் மூலமாக LHS ப்ரூவ் பண்ண போகிறோம். RHS என்ன இருக்குன்னா 1 பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ஒய் ஒன் பை எக்ஸோட வேல்யூ குவெஸ்டன்லேயே கொடுத்துருக்காங்க டேன் ஏ மைனஸ் டேன் பி ப்ளஸ் ஒன் பை ஒய்யோட வேல்யூ காட் பி மைனஸ் காட் ஏ ஸோ ஒன் பை டேன் ஏ மைனஸ் டேன் பி ப்ளஸ் ஒன் பை காட் பிஏ ஒன் பை டேன் பி ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கலாம் மைனஸ் காட் ஏவை ஒன் பை டேன் ஏ ஸோ ஃபஸ்ட் டைம் இங்கே சேஞ்ச் பண்ணாமல் எடுத்துக்கிட்டோம் ப்ளஸ் செகண்ட் டைமில் மட்டும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் tan A மைனஸ் டேன் பி பை இன்ட்டு பண்ணும்போது tan A இன்ட்டு டேன் பி ஃபஸ்ட் டேம் ஒன் பை டேன் ஏ மைனஸ் டேன் பி ஸோ இதை ரிவர்ஸ் பண்ணும்போது நியூமரேட்டரில் டேன் பி மைனஸ் டேன் ஏ பை டேன் ஏ மைனஸ் டேன் பி ஸோ டிவைடில் டேன் ஏ மைனஸ் டேன் பி காமன் எடுத்துக்கிட்டு நியூமரேட்டர் ப்ளஸ் பண்ணுறோம் ஒன் ப்ளஸ் டேன் ஏ ஃபஸ்ட்டாகவும் டேன் பியை செகண்டாகவும் எடுத்துக்கலாம் So 1 by x plus 1 by y equal to 1 plus tan a tan b by tan a minus tan b. நமக்கு ஆல்ரெடி என்ன ஃபார்முலா தெரியும்னா tan a minus b equal to tan a minus tan b by 1 plus tan a into tan b. இதை ரிவர்ஸ் பண்ணும்போது 1 by tan b tan a minus b மாறும் தென் இதை ரிவர்ஸ் பண்ணால் 1 plus tan a tan b by tan a minus tan b. அப்போ இதோட வேல்யூவை நம்ம 1 by tan a minus b ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஸோ ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை ஒய் ஈக்குவல் டு ஒன் பை டென் ஏ மைனஸ் பி ஒன் பை டென்னா காட்டாக மாற்றிக்கலாம் ஸோ காட் ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டீன் இஃப் சைன் ஏ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ஈக்குவல் டு ஏ அண்ட் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ஈக்குவல் டு பி தென் ப்ரூவ் தட் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ தி ஹோல் டிவைடட் பை டூ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஆர் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ் ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கொடுத்துட்டு இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே ஆர்ஹெச்எஸ் எடுத்து அதன் மூலமாக எல்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணுவோம் ஆர்ஹெச்எஸ் என்னவாக இருக்குன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ பை டூ இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு டூ டேர்ம் மட்டும் எடுத்துக்கலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏன்னா நமக்கு ஏவோட வேல்யூவும் தெரியும் பியோட வேல்யூவும் தெரியும் இப்போ ஏக்கு பதிலாக சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு பதிலாக காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி அகெயின் இங்கே காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் டூ காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா இப்போ ஆர்டர் அரேஞ்ச் பண்ணும்போது ஆல்ஃபா தனியாக எடுத்துக்கலாம் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் சாரி சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் இங்கே சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா தென் இந்த டூ டேர்மில் டூவை மட்டும் காமனாக எடுத்துடலாம் ஸோ டூ காமனாக எடுத்துட்டால் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஒன் இப்போ இங்கே சைன் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் டூ இன்டூ சைட் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு காசையும் செகண்ட் இங்கே சைன் எடுத்துக்கலாம்
So cos alpha cos beta plus sin alpha sin beta. 1 plus 1 is 2. Plus 2 is minus 2. So a square plus b square minus 2 equal to 2 into cos alpha cos beta plus sin alpha sin beta. Cos alpha minus beta. Now cos a minus b expand பண்ணும் போது நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும் அது அகைன் ஷார்ட் பண்ணி காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஸோ நமக்கு என்னன்றது காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மட்டும் ஸோ டூ எங்கே டிவைடாக மாற்றிக்கலாம் ஸோ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ பை டூ